மக்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுகிறோம் என்று கூறும் தமிழக அரசு கௌரவம் பார்க்காமல் போக்குவரத்து ஊழியர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பேரவையைச் சேர்ந்த சண்முகம் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்கள் நலன் பேணும் அரசு என்று சொல்லுகின்ற தமிழக அரசு அந்த மக்கள் நலன் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இந்த போக்குவரத்து க கழக தொழிலாளர்களுடைய பிரச்சினை நியாயமான கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதற்கு முன்வராமல் தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தனியார் பேருந்துகளையும் பயிற்சி இல்லாத ஓட்டுநர்களையும் கொண்டு வந்து மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபடு விடுவதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் எனவே கௌரவம் பார்க்காமல் தமிழக முதல்வர் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் வேறு வழியின்றியே போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிஐடி தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இனியும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார் அரசுக்கு என்ன மனநிலையிலேயே என்ன ஆய் போச்சுன்னு தெரியல எனக்கு என்ன பிறழ்வு இப்படி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காட்சி நான் பார்க்கிறோம் ஆகவேதான் நாங்கள் வந்து ரொம்ப வேதனையோடு வந்து இந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு இதில் ஒன்றும் விருப்பம் இல்லை எங்களுக்கு இதில் ஒன்றும் சந்தோஷம் இல்லை ஆகவே அரசு உடனடியாக வரணும் இன்றைக்கி ஜனங்களுக்கு ஏற்படுற கஷ்டத்துக்கு முழுக்க முழுக்க அரசு பொறுப்பு இதுக்கு அரசு பதில் சொல்லியே தீரணும்